ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சூர்யா. உங்களை விட்டு பிரிஞ்சு போக எனக்கு மனசு வரல, ரொம்ப வலிக்குது. இருந்தும் நான் போகணும்னு நினைச்சதுக்கு ஒரே காரணம் நீங்க எனக்கு வேணுங்கிறதுக்காக தான். ஒருவேளை நான் நினைக்கிறது மொத்தமும் பொய்யா கூட இருக்கலாம், அது நடக்காம கூட போயிடலாம். ஆனா ஒருவேளை தப்பி தவறி நடந்துருச்சுன்னா அந்த குற்ற உணர்வே என்ன பைத்தியமாக்கிடும் சூர்யா. நான் இல்லாத உலகத்தை என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது, ஆனா நீங்க இல்லாத உலகத்தை என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது சூர்யா. அவ்வளவு பெரிய சுனாமி நம்ம நாட்டை தாக்குனப்போ ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க, ஆனா அதுல ஏதாவது மிருகம் சிக்கி இறந்து போச்சா? இல்லையே, அது ஏன்? அப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த அதால மட்டும் எப்படி உணர முடியுது? நமக்கு தெரியாத, நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு சக்தி இருக்கு சூர்யா. அது சில நேரத்துல சிலர் மூலமா சில அறிகுறிகளை காட்டும். நான் இதை அப்படித்தான் நினைக்கிறேன் கமலி. உனக்கு அருள்வாக்கு சொன்ன சித்தர் இத தவறுதல கூட சொல்லிருக்கலாம்ல? அந்த சந்தேகம் எனக்கும் வந்துச்சு சூர்யா. ஒரு முறைக்கு மூணு முறை அவர் சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொன்னாரு. முதல் முறை நாம ரெண்டு பேரும் ஒன்னா போயிருந்தோம். மணாலனை காக்க உன் மாங்கல்யம் நீக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் சாமி? நீ உன் கணவனை பிரிந்தால்தான் அவன் உயிர் நிலைக்கும். அடுத்த முறை நான் தனியா போயிருந்தேன். குங்குமம் பெறுவது பெரிதல்ல, அது நிலைப்பதே அரிது. மூணாவது முறை நான் என் அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தேன். கோடி பாவம் சேரும் கோதையின் வாழ்வில், முடிச்சியில் உள்ளது அவன் மூச்சு, முடிவில் உள்ளது ஆரம்பம். நான் அவரை பார்க்கணும் கமலி. நான் அந்த சித்தரை பார்க்கணும் கமலி. எதுக்கு எதுக்கு நீங்க அவரை பார்க்கணும்? அவரு என்ன பத்தி தானே உங்ககிட்ட சொன்னாரு? ஆமா. அப்போ என்ன பார்த்ததும் அவர் என்ன பத்தி சொல்லுவார்ல? என்ன சித்தரிய டெஸ்ட் பண்ண போறீங்களா? இல்ல, மூணு முறை நீ அவரை பார்த்திருக்க, நான் ஒரு முறையாவது அவரை பார்க்கணும்ல. பார்த்து அவர் கரெக்டா சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? முதல்ல அவர் சொல்லட்டும். இங்க பாருங்க, இது விளையாட்டு விஷயம் இல்ல. அது எனக்கும் தெரியும் கமலி, இது நம்ம வாழ்க்கை. சில விஷயங்களை நேர்ல பார்த்தாதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். எப்ப போலாம்? இப்பவே. அவ எங்க கூட்டிட்டு போறா? அவ எங்க கூட்டிட்டு போறா? சூர்யா தான் அவளை கூட்டிட்டு போறான். எங்க? சித்தர் கோவிலுக்கு. இவன் அங்க போறான். அவர் தானே சூர்யாவுக்கு ஆபத்து ஆபத்துன்னு கமலிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அதான் சூர்யா அவரை ஸ்ட்ரைட்டா பார்க்க கிளம்பிட்டான். சித்தர் சூர்யாவை பார்த்து என்ன சொல்லுவாரு? அதுதான் தெரியல. நாமளும் அவங்கள ஃபாலோ பண்ணி சித்தர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நல்ல ஐடியா அகிலா. வா. என்னங்க
மாப்பிளையும் கமலையும் போறத பார்த்து அவங்க பின்னாடியே இவங்களும் போயிட்டாங்க. மாப்பிள்ள உண்மை தெரிஞ்சுக்க கமலைய கூட்டிட்டு போறாரு. ஆனா இவங்க எதுக்கு போறாங்க? அவங்க என்ன பண்ணா நமக்கு என்னங்க? நம்ம மாப்பிளைக்கு சித்தர் சொல்றத நாமளும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? கமலி திரும்ப வந்து என்ன நடந்தது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. சரி வா தேன, என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். ஏன் எல்லாரும் சூர்யா கமலை பின்னாடியே போறாங்க? அப்படி அந்த சித்தர் என்னதான் சொல்வாரு? சரி, நாமளும் போய் என்னன்னு பார்க்கலாம். சூர்யாவை இங்க கூட்டிட்டு வந்தது உங்களை சோதிச்சு பாக்குறதுக்கு இல்ல, அவருக்கு நான் சொன்ன வார்த்தையில நம்பிக்கை வரதுக்கு. என் கணவரோட உயிர கார் டிரைவர் ரூபத்துல நீங்க தான் காப்பாத்தி கொடுத்தீங்க. அதே மாதிரி சூர்யா சித்தரை பார்த்ததும் அவருக்கு நான் சொன்ன வார்த்தையில நம்பிக்கை வரணும். அவரும் நானும் நல்லபடியா பெரியணும். உங்க ஆசீர்வாதத்துல அவர் எப்பவும் நல்லா இருக்கணும். முதல்ல வாங்க சாமிய தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் போய் சித்திர பார்க்கலாம். மாங்க
அம்மா, என் கணவருக்கு உன்னோட அருள் வாக்குல இன்னும் நம்பிக்கை வரல. அது அவரோட அலட்சியம் இல்ல, அவநம்பிக்கையும் கிடையாது. என் மேல வச்சிருக்கிற அதிகமான அன்பு. அவர் என் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்புதான் அவரை என்கிட்ட இருந்து பிரிய விடாம தடுக்குது. அவருக்கு வரப்போற ஆபத்தோட தீவிரத்தை அவருக்கு உணர்த்தி அவரை என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு பிரிச்சிடுமா? பாதத்தை தொட்டு பூ எடுத்து தலையில வச்சுக்கோமா. எனக்கு மட்டும்தான் தெரியும். கமலி, அதான் பூசாரி நல்ல சகனம் சொல்லிட்டார்ல, வா போலாம். சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. கமலி, நீ இங்கே இரு, நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். போயிட்டு வாங்க. Thank you.
ஓம் நமச்சிவாய. அத சாமி குங்கும தரலையில நவருங்க சார். அவர் ஒரு வாட்டி சொன்னா சொன்னதுதான் சார். சாமி உங்களுக்கு தான் அருள் வாக்கு தரலையில போங்க. நில். மணாலனை காக்க மங்கை அவள் போராட அருள் வாக்கை இருள் வாக்காக்கும் உன் எண்ணம் ஈடேறாது. உன் உறவுக்கு திரை போட்டு உன் பிரிவுக்கு வழி தேடு. சகியின் சொல் கேட்டு உன் சுகம் நாடி போ. அது எப்படி கமலி சொன்ன மாதிரி நடக்குது? ஓம் நமச்சிவாய. சொல்றேன் கமலி, நம்மள ஒண்ணு சேர்க்கணும் நினைச்ச கடவுள் சத்தியமா நம்மள பிரிக்க மாட்டார். சூர்யா, இங்க வந்தா உங்க என்ன மாறும் நினைச்சேன். அதனாலதான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சித்தர் ஏதாவது மாத்தி சொன்னா உன் எண்ணத்தை மாத்திலான்னா நான் இங்க வந்தேன். உண்மையை எத்தனை குறை சொன்னாலும் மாறாது சூர்யா. கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. சூர்யா, சித்தர் என்ன சொன்னாரு? அவர் சொன்னது உனக்கு கேக்கலையா? நீங்க தான் கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, இவ்வளவு தூரம் இருந்தா எப்படி கேக்கும்? என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. நீ சொன்னது எதுவுமே அவர் சொல்லல. அவர் என்கிட்ட என் பிசினஸ் பத்தியும் என் ஃபியூச்சர் பத்தியும் தான் சொன்னாரு. சூர்யா, விளையாடாதீங்க. அவர் உங்ககிட்ட ஏதோ சீரியஸா சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல கமலி. எங்க என் மேல சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயத்துல விளையாடாதீங்க. உண்மை சொல்லுங்க, அவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க சூர்யா. மணாலனை காக்க மங்கை அவள் போராட அருள் வாக்கை இருள் வாக்காக்கும் உன் எண்ணம் ஈடேறாது. உன் உறவுக்கு திரை போட்டு உன் பிரிவுக்கு வழி தேடு. சகியின் சொல் கேட்டு உன் சுகம் நாடி போ. நீ சொன்னதுதான் அவரு சொன்னாரு. நான் சொல்லும் போது நீங்க நம்பல. இப்ப பாத்தீங்களா, நீங்க யாருன்னே அவருக்கு தெரியாது. அவரு கண்ணு கூட திறந்து உங்களை பார்க்கல. ஆனா உங்களை பத்தி கரெக்டா சொன்னார்ல. இப்ப சொல்றேன் கமலி, நம்மள ஒண்ணு சேர்க்கணும் நினைச்ச கடவுள் சத்தியமா நம்மள பிரிக்க மாட்டாரு. சூர்யா, இங்க வந்தா உங்க என்ன மாறும் நினைச்சேன். அதனாலதான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சித்தர் ஏதாவது மாத்தி சொன்னா உன் எண்ணத்தை மாத்திலான்னா நான் இங்க வந்தேன். உண்மையை எத்தனை முறை சொன்னாலும் மாறாது சூர்யா. தயவு செஞ்சு
இதுல இருக்கிற ஆபத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல நீங்க நம்மனாலும் நம்மளனாலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. பிரியறதுக்கு உங்களுக்கு நிறைய அவகாசம் கொடுத்துட்டேன். இந்த டைவர்ஸ் ஃபார்ம்ல ரெண்டு பேரை கையெழுத்து போடுங்க. நல்ல யோசனை பாருங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க சார் உங்கள் ஸ்டார் விஜய்.